எதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை எங்கிருந்து எடுக்கணும் குரான்லிருந்தும் ஹதீஸ்லிருந்தும் எடுக்கணும் எதை பிரச்சாரம் செய்யணும் மக்கள்கிட்ட எந்த ஏகத்துவத்தை சொல்லணும் என்பதை அதை எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கிருந்து தான் எடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் மறந்துட்டாங்க இலக்குகளும் அணுகுகின்ற முறைகளும் ரெண்டும் அதாவது எதை நம்ம பிரச்சாரம் செய்யணும் அதுவும் அதை அணுகுகின்ற முறையும் எங்கிருந்து வரணும் இங்கிருந்து வர அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் சினிமா கேட்டுட்டிக்கிறான்னா அவனை திருத்துறதுக்கு நாகூரிய மணி பாட பாட்டை கொடுக்குறது இப்போ பரவல் அலகம் இல்லா ஓரளவு திருந்திட்டாராம் அவரளவில் அது மாற்றம் தான் உண்மை அதெல்லாம் பிரச்சனை இறைவன் அளவில் இது என்ன இதை நம்ம நம்மட வாழ்க்கைக்கே ஏற்றுக்கல மாட்டோம் கடையில் ஒத்தன் இருக்கிறான் வளமையாக ஒரு லட்சம் களவெடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ ஐம்பது தான் எடுக்கிறான்னு வச்சுட்டீமா இப்போ பத்து எடுத்தாலும் அனுப்பிடுவோம் குர்ஆன் சுண்ணாவை நம்ம எப்படி அணுகிறன்றத குர்ஆன் சுண்ணாலும் இந்த எடுக்காமல் இவராக ஒரு கற்பனை பண்ணிக்கிறது பரவாயில்ல சுபகாவு தொழுறாரு பரவாயில்ல துகராவு தொழுறாரு முந்தி டெய்லி தருகாக போற இப்போ ஹாஃப் ஆஃப் தான் போறி என்னதான் இசை அமைச்சிட்டாலும் தர்ஜுமா வாசிக்கிறாருன்றது நம்ம எதை பிள்ளையண்டுமோ அதை பிள்ளையண்டு சொல்லுவோம் எதை அவர் நன்மையாக செய்கிறாரோ அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள விஷயம் ஒரு விஷயத்துல பிழை காண்றமா அந்த பிழையை விமர்சிங்க இது தவறு இது பிழை குர்வான் சுண்ணாவுக்கு முரன் அவர் நல்ல மனிதரே அது நமக்கு வேலை நாம நாங்க சொர்க்கவாதி அவர் நரகவாதி சொல்லலே அப்படி சொன்னா தானே பிள்ளை அல்லாஹூத்தால சில பொழுதுகள் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் எங்களை தண்டித்து அவர்களை மன்னிக்கலாம் மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் அது இறைவனுடைய எல்லோரையும் அல்ல மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோம் எனவே பிரச்சனை அணுகுகின்ற முறையும் குர்ஆன் சொன்னாலிருந்து இருந்து எடுத்திருக்க வேண்டும் அரசியல் அணுகுமுறைகளை தவ்வாவுக்குள் கொண்டு வந்தோம் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா அமைப்பிட்டையும் இருக்குது ரசூல்லாஹி சல்லாஹலி வல்லாம் அவர்கள் ஒரு பேச்சை பேசினால் மூன்று முறை பேசுவாங்க சுருக்கமாக பேசுவார்கள் உதாரணமாக ஓகே வாஜிப் இல்லை கடமை இல்லை தான் ஆனால் தேவையில்லாத சில அணுகுமுறைகளை கொண்டு வந்தோம் ரசூல் சல்லல்லா ஒரு சில களத்தில் எங்கேயும் மேசையை தட்டி உடைச்சிட்டு பாஞ்ச மாதிரியான நிலைமுறைகளை பார்க்க முடியாது மக்கள்கிட்ட எங்களது கடமை கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பது அந்த நேரத்தில் ஒருவரை பற்றிய தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்கள் எங்களுக்கு தேவையில்லை கத்தம் பாத்தியா ஓது சரியா பிழையா பிழை மார்க்கத்தில் எங்கட கடமை என்ன மார்க்கத்தில் வயிறு வளர்க்குறாங்கன்னு சேர்த்து சொன்னோம் இது தேவையில்லை நம்ம அம்சம் இது வழிகேடா இது பிதாத்தா இது சுண்ணத்தா இது சிற்கா என்பது அவனோட நீயத்துக்கு நம்ம போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படி பேசுவதனால் கேட்கக்கூடியவனுடைய காது போயிடும் அவனுடைய கௌரவம் மேலுக்கு வந்து என்ன செய்யும் நிற்கும் ஒரு உண்மையை போய் என்ன செய்ய மாட்டோம் சேர்க்க மாட்டோம் அலாமத்து அஹலில் பிதா பிதத்வாதிகளுடைய அடையாளம் அல் வகை அத்து அஹலி சுண்ணா அஹலு சுண்ணாவுடைய மான மரியாதையில் கையடிப்பது இது அவர்களுடைய அடையாளம் என்று சொல்லி பிதத்வாதிகளுக்குரிய அடையாளத்தில் செஞ்சு அவங்க சொன்னாங்க உயர்ந்த வகையை பண்பாட்டோடு சுமர்ந்திருந்த ரசூலுல்லாய் சல்லாஹுலி சொல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஃபபிமா ரஹ்மதி மின் அல்லாஹிலின் தலகும் அல்லாவுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள் கடினமான உள்ளமுடையவராகவும் மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் இருந்திருந்தால் எப்பொழுதோ உங்களை விட்டு கலைந்திருப்பார்கள் போயிருப்பாங்க என்ன அர்த்தம் வலிகேடை வழிகேடு என்று சொல்வதில் நளினம் காட்ட சொல்லல அது தான் அதை தவறுதான் பிழைதான் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தயவதாச்சனை எங்களுக்கு தேவையில்லை ஆனால் நபரை பற்றி பேசுகிற நேரத்தில் யாருக்கு அந்த பிரச்சாரத்தை நம்ம வைக்கிறோமோ அவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அந்த கிரவுண்டை என்ன செய்வோம் சரிப்படுத்த வேண்டும் அந்த கிரவுண்டை சரிப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் உள்ள பிழைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும்